இங்க ஒரு யூத் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கல, அத போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போடா. இப்ப அந்த புது ரூல்ஸ் இருக்கு, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றபடி வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பா கட் பண்ணிருக்கலாம் இத சாங் எல்லாம். மேக்ஸிமம் என்ன பேக் ப்ரொஜெக்ஷன் ஃபுல்லாவே தெரியுது அதுல, அதை வச்சுட்டு நீங்கள் சாங் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாமே டிவியில் சீரியல் கூட பார்த்தீங்கன்னா சினிமா மாதிரி நல்லா எடுத்துட்டுருக்குறாங்க எல்லாருமே, காஸ்ட்லியாக நல்லா ரிச்சாக எடுக்கிறாங்க. இந்த மக்கள்கிட்ட வந்து பார்க்குற ரசனை வேறு மாதிரி மாறிப்போச்சு. முன்னெல்லாம் எந்த படமாக இருந்தாலும் பார்க்க தயாராக இருந்தாங்க. இப்போ பிரிவு தேட்டில் புதுமோ நடித்த படத்தை கூப்பிட்டு காட்டினா கூட பார்க்க வரமாட்டேங்கிறாங்க ஃப்ரீயாக கூட. ஸோ இப்போ நீங்கள் தேட்டருக்குன்னு எடுத்திருக்கீங்க. இப்போ ஓடிடியில் எடுக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் ஆர்டிஸ்ட் இருக்கணும். ஆர்டிஸ்ட் இருந்தால் தான் ஓடிடிலேயே வாங்குகிறாங்க, சேட்டலைட்டு ஓடிடி எஃப்எம்எஸ் எல்லாம் வாங்குவாங்க. நான் உங்களை குறை சொல்லணும்னு சொல்ல வரல. நீங்கள் கொஞ்சம் கமர்ஷியலாக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் கிளாமராகவாது நீங்கள் படம் எடுத்துருக்கணும், அதுக்காகவே ஒரு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஒன்று ஹாரராக இருக்கணும், இல்லை கிளாமர் இருக்கணும், இல்லை ஃபுல் காமெடி இருக்கணும், அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே அதே கால் சீட்டு அதே காசு தான் வருது, பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும். ஸோ நீங்கள் அதை பண்ணிக்கங்க. உங்களோட முயற்சிக்கு பாராட்டுகள். ஏன்னா வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சாதனம். இதுலேருந்து தான் எல்லாருமே அரசியலுக்கு போய் ஆளுங்கட்சியெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பல கனவுகளோடு இங்கே வந்திருப்பீங்க, உங்களுக்கும் அந்த கனவுகள்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து பண்ணுங்கள், அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வீரம், வலிமை, துணிவு இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டர் வசந்தசேகர் சாரோட கேரக்டர். அதாவது நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி சார், இந்த மாதிரி சார், பரவாயில்ல சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியமாக எடுக்கிறாங்க. அது காரணம் அந்த படங்களோட பிஸ்னஸ் எல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே எங்கள் ஊர் பூக்காரியில் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்காங்க. அதில் என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அதை மீறி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எல்லாமே தைரியமாக பண்ணியிருக்காங்க. சார் சொன்ன மாதிரி அந்த என்ஓசி இந்த விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது அந்த டைம் வரும்போது சாரும் அதுக்குள்ள முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த மாதிரி அவரை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு டஃப்பாக இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே அது வந்து பாராட்ட வேண்டிய விஷயம்தான். அவங்களுக்கு நிச்சயமாக டைரக்டர் சொன்ன மாதிரி அறிவுரைகள் நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதெல்லாம் கடவுள் தான் அவங்களுக்கு கொடுத்து படத்தை வெச்சு படம் பார்ப்போங்க எல்லாருக்கும் தான். முகம் கொடுத்து நடிகளிங்க நல்லா நடிப்பேன் நடிகரீங்க அப்படின்னு பெருமையாக சொன்னவர் தலைவர் தான். அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று எல்லாமே நாட்டுப்புறத்தான் இந்த பேச்சாய் நல்லா 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 இது இருக்குது. இந்த பேச்சாய் நல்லா ஒரு அருமையாக எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. பாட்டெல்லாம் சிறப்பாக இருந்தது. பாட்டெல்லாம் நல்லா நல்லா இறுத்த வரைக்கும் சிறப்பாக தான் இருந்தது. அதெல்லாம் பழைய பாட்டாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் ஓகேதான் இருந்தாலும் டான்ஸு பாட்டு எல்லாம் அமோகமாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கிறேன். இதில் எனக்கு சிறப்பாக பிடிச்சிருக்கு. இதை மேலும் மென்மேலும் நம்ம வளருவோம், வளர்ந்து காட்டுவோம்னு சொல்லிக்கிற விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படிதானே? என்னுடைய பேர் வந்து வரல, அதனால தான் நான் என்னையவே சொல்லிட்டு நான் சாங்காயால் போய் சால் வாங்கிட்டேன். என்னுடைய பேர் வந்து ஹமிதா ரஹ்மான். ரஹ்மான்ங்கிறது என் ஹஸ்பண்டு. என்னுடைய ஊர் திருநெல்வேலி, சரிங்களா? சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து சினிஃபீல்ட்ல வரணும்னு ரொம்ப ஆசை. சரியான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இவ்வளோ நாள் ஆயிடுச்சு உள்ள வர்றதுக்கு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்லவர் மூலமா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்கள தொட்டு 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 இத்தனை மக்கள் முன்னாடி இன்னைக்கு நான் இங்க வந்து நின்றுகிட்டு இருக்கேன். அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் நான் பண்ணினுச்சு. பெரிய திரையில வரணுங்கிற ஒரு ஆசை. அப்பந்தான் நம்ம வசந்தசேகர் சாரை நான் மீட் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவங்க மூலியமா தான் இந்த பெரிய திரையில வந்து நான் அந்த படத்துல போலீஸ் கேரக்டரா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல மனிதர்,
வேலை வாங்குறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு எடுத்தோம் கவுத்தோம்னா அங்க வேலை நடக்காது, அவரும் வாங்க முடியாது, நம்மளும் செய்ய மாட்டோம், அப்படிதானே? உனக்கு ஏன் செய்யணும், வேண்டாம் வருமோ செஞ்சுட்டு போயிருவோம். ஆனா எப்படி பேசினா எப்படி வேலை வாங்க முடியுமோ, சிரிச்சுக்கிட்டே வேலை வாங்குவாரு. ரொம்ப நல்ல மனிதர். எனக்கு இந்த இடத்தை கொடுத்து இத்தனை பேர் மக்கள் மத்தியில வந்து நிக்க வச்சிருக்கு காரணம் திரு வசந்த சேகர் சார் அவர்களுக்கு நான் என் நெஞ்சார்த்த பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு போலீஸ் கேரக்டரா பண்றேன். பண்ணிட்டு எனக்கு அடுத்தடுத்து இப்ப மூவி வந்து என்ன கூப்பிட்டு இருக்காங்க. அடுத்த மூவி நாங்க பண்ண போறோம். உங்களுடைய அத்தனை பேர் வாழ்த்துக்களும் இருந்தா நாங்கள் ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா. இன்னும் பெரிய லெவல்ல நாங்க வரணும்னு சொல்லி அனைவரும் வாழ்த்துங்க எங்களை. இந்த மேடையில நின்று பெரிய பெரிய ஆட்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. என்ன இந்த இடத்துக்கு நான் வந்ததுக்கு உண்டான காரணம் பாத்தீங்கன்னா சப்போர்ட் வந்து என் ஃபேமிலியில எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா கணவர் சப்போர்ட் இல்லாம வரவே முடியாது. நான் வந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி. சினி ஃபீல்டு வந்து நிறைய முஸ்லீம் வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு இக்கடா வைப்பாங்க. ஆனா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க, நீ போ தங்கம், உனக்கு ஒரு டேலண்ட் இருக்கு, தொட்டா வெற்றி வருது, இல்லைன்னா மச்சான் கிட்ட திரும்பி வந்துருமா அப்படின்ட்டாங்க. அதனால அவங்க சப்போர்ட்டோட தான் இந்த இடத்துல வந்து நிக்கேன். இன்னும் நான் மேன்மேலும் வளரும்னு சொல்லி எல்லாரும் என்ன வாழ்த்துக்கேன். வாய்ப்புக்கு நன்றி அளித்த அனைவருக்கும் வாய்ப்பு நன்றி, வணக்கம். மாலை வணக்கம். நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எனக்கு கிடைக்கும்னு. நான் நிறைய மூவி பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஹீரோயினா பண்ண மூவி இதுதான். லாக்டவுனுக்கு முன்னாடி இந்த படம் எடுத்தாங்க. பட் என்னன்னா எனக்கு முன்னாடியே ரெண்டு ஹீரோயின் வச்சு படம் எடுத்துட்டாங்க. அவங்க சிச்சுவேஷன் மேரிட் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்ஷனுக்கு நாங்கள் ஹீரோயின் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லி என்கிட்ட இந்த சார் சொன்னார். நான் அப்போ சம்பளம்லாம் கம்மியாக தான் இருக்கும், எங்களோ சின்ன கேமராவில் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னார். எனக்கு வாய்ப்பு கொடுத்தாலே போதும் சார், நான் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன், நான் ஜெயிக்கணும்னு சினிமாவுக்கு வந்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டேன் சார். நான் அப்போலாம் வரும்போது ரொம்ப பிளாக்காக கிராமத்து பொண்ணாலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சினிஃபில் வந்ததுக்கப்புறம் காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணேன், ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் இல்லை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் இப்போ நிறைய யூடியூப் அது இதெல்லாம் சொல்லிட்டு நிறையா பண்ணிட்டு இருக்கேன். நான் எத்தனை மூவிஸ் பண்ணாலும் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஏன் நடிக்க வைக்கிறீங்க, இவ்வளோலாம் ஹீரோயினாக போடாதீங்க, அவ்வளோ அவ்வளோ இதாக இல்லை அப்படின்லாம் என்னை எத்தனையோ பேர் சார்கிட்டயே சொல்லியிருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்வேன். ஏன்னா ஈஸியாக ப்ரமோஷன் அவங்களே பண்ணுறாங்களே, பண்ணுங்கன்னு சொல்கிறத விட பண்ண வேணான்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல. என்னை நாலு பேருக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். இன்னைக்கு நானும் எதிர்பார்க்கல இந்த ஸ்டேஜில் வந்து. நான் சொல்ல போனால் எனக்கு ஃபேமிலிஸில் யாரும் சப்போர்ட் இல்லை, சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். பட் ஆனால் சினிமாவில் வந்து அவங்க முன்னாடி ஜெயிக்கணும்னு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் இருந்து நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகும், சின்ன படம் சின்ன சின்னதாக அவங்களுக்கு தெரிஞ்சதை எடுக்கிறாங்க. இந்த டீம் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க. நிறைய ப்ரொடியூசர் பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனாலும் ஒவ்வொரு டைமும் ரெண்டு நாள் மூணு நாள் ஷூட் வச்சா கூட அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் போனேன்னா எனக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க. சில இடத்துல பெரிய படத்துலேயே நல்ல சம்பளம் கொடுத்தா கூட எனக்கு அந்த மரியாதை சில இடத்துல கிடைக்காது, நான் திருப்பி அழுத்திட்டு வந்துடுவேன். ஆனால் இது சின்ன படமாக இருந்தாலும் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட எனக்கு என்ன மரியாதையோ அது கொடுப்பாரு. வசந்த் சேகர் சார் வந்து ஒவ்வொரு டைம் சொல்வார், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லம்மா, நான் உன்னை வச்சு பண்ணணும்னு பண்ணிட்டேன்னா. ஒரு படம் தான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் எங்க எல்லாருக்கும் செட் ஆனதுனால இந்த டீம் அப்படியே செட் ஆகி இப்போ ரெண்டாவது படமும் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரு படம் ரிலீஸ் ஆகாமல் எதுக்கு இன்னொன்று எடுத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டாங்க. நான் இப்போ கூட அந்த ஆடியோ லன்ச்க்கு எல்லாருக்கும் போஸ்ட் பண்ணேன், போஸ்டே வந்து என்ன இந்த அளவுக்கு தான் இருக்குது, படம்லாம் ரிலீஸ் ஆகுமா, நாங்கள் ஏதோ அவங்க தகுதிக்கு அவங்களுக்கு இருக்கிற வசதியை வச்சு இது பண்ணுறாங்க. வசதி கம்மியாக இருந்தால் பழைய சாப்பாடு சாப்பிடுவாங்க, அதிகமாக இருந்தால் பிரியாணி சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே. இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கே நான் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் பண்ணுறேன். இங்க இருக்க என் டீம் எல்லாருமே எனக்கு ஒரு நல்ல மரியாதை, ஒரு சந்தோஷம். நான் வந்தா நான் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது நல்ல மூவி போயிட்டு இருக்கு. இது ரிலீஸ் ஆகணும்னு நீங்க எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நான் வேண்டிக்கிறத விட உங்களோட ஒத்துழைப்பு தான் எனக்கு வேணும். ஏன்னா இங்க இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு பார்க்கலாம். எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. நீங்க வந்த எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்றேன். இனிமேலும் இதுக்கு மேலே அவருக்கும் படம் கிடைக்கணும், எனக்கும் ஒரு நல்ல படம் கிடைக்கணும். உங்களுக்கு யாருக்காவது ஓகேன்னா எனக்கு சின்ன ரோல் கொடுத்தா கூட பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு இயக்குனர் தான் சினிமாவை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஜயகாந்த் எல்லாம் பிடிச்சி பெரிய சாதனை பண்ணவர்.
பிலிம் ஸ்டூடியோல வந்து ஊமை பிடிக்கிற படத்தை எடுத்து பரபரப்பெல்லாம் உண்டு பண்ண மிகப்பெரிய ஒரு இயக்குனர். இங்கே ஒரு ஒரு படம் எடுத்து பாதையில் வரும்போதே எல்லாருமே தன்னை பெரிய இயக்குனராக வந்தா பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இன்னைக்கும் அதே எருமை அதே சாப்பிட்டு இதில் மாதிரியே அதே மாதிரி எஸ்பி முத்துராமன் ரெண்டே பேர் தான் எங்களுக்கு தெரிஞ்ச சினிமாவில் எஸ்பி முத்துராமனோட இதில் தான் யார் கூப்பிட்டாலும் வந்துடுவார். யார் கூப்பிட்டாலும் யார் என்ன கம்பெனி என்ன கூட நிமித்து கொடுப்பாங்க இந்த வரேன் அப்படின்றது அவ்வளோதான். இப்படி ஒரு அற்புதமான மனசில் கூட்டிகிட்டு வந்து இந்த விழா நடத்துகிறேன். நிச்சயமாக அந்த விழா நல்லபடியாக ஆசைப்பட்ட பிரகாரம் இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிப்பீங்க, நல்லபடியாக ரிலீஸ் ஆகும், நல்லபடியாக லாபத்து தரும். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஜயமுரளிங்கர் சொல்லிட்டு போனார், அவர் தப்பாக சொல்லலை, உங்களுக்கு வர சொல்லலை, உங்களுக்கு வேலை தெரியலன்ற மாதிரி அவமானம் பண்ணுற மாதிரி பேசலை அப்படி என்ன சொன்னார்னா, மாட்டிக்காதீங்க வேற ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஒரு ஒரு பாடல் போட்டாலே உடனே ரைட்ஸ் கேட்டு கேஸ் போட்டு பெரிய அளவு பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அனுபவசாரின்ற வசதி இருந்தாலும் ஒரு மூத்தவன்ற முறையில் இந்த விழாவில் கலந்துக்கிட்டோன்ற முறையில் அவர் சொல்லணும்னு சொன்னார் தவிர உங்களை அவமானப்படுத்த அசைப்படுத்துன்ற வேலை எங்களுக்கு இல்லை. நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களை வாழ்த்து தான் நாங்கள் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்லலை. இந்த படம் நல்லபடியாக வரணும். அதே மாதிரி இந்த படத்தில் நடிக்க வந்தவங்க அத்தனை பேருமே நல்லபடியாக வரணும். அவ்வளோ ஆர்வமாகவும் ஆசையாக இருக்காங்க சினிமாவில் வரணும்னு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய லைஃப் அமையும். இயக்குனர் நிச்சயமாக பெரிய எல்லாருமே நம்பி எல்லாருமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவரே ப்ரொடியூசர், அதாவது டிஆர் தான் அது மாதிரி எல்லா கிராஃப்டும் அவரே பண்ணுவார். அதுக்கப்புறம் இவர் பண்ணுறாரு உண்மையிலே வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உருவாக்க நினைக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பெரிய ஃபியூச்சர் அமையும். இந்த படம் பெரிய அளவுக்கு வெளியே வந்து நல்லபடியாக எடுத்து முடித்து நல்லபடியாக வியாபாரமாய் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் சார். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கைத்தட்டல்களால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கம் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பை வழங்கிய அஷ்டாவதனி வசந்த் சேகர் சார் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கேன். சார் வந்து போல்டாக எல்லா ஸ்டெப்ஸையும் எடுத்து வச்சு பண்ணிட்டுருக்கார். அந்த துணிவு என்பது என்றைக்குமே வந்து வெற்றி பெறும் துணிச்சல் வந்து என்றைக்குமே தோக்காது. ஏன்னா நாங்கள் ஊமை விழிகள் பண்ணும்போது இதே மாதிரி தான் பல இடங்களில் வந்து பல பேச்சுக்களை சந்தித்தோம். எவ்வளோ அலைஞ்சிருக்கோங்கிறது நம்ம பள்ளிகள் சார்களாக ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஒரு இடத்துலையும் வந்து போராட்டம் தான். அதனால தான் அந்த பாட்டிலே அதை போன்ற தோல்வியின் இல்லைன்னு நினைத்தான் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையான நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமான்னு. ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு சினிமாங்கிறது ஒரு கனவு தாங்க. அதை வந்து நம்ம பிடிக்கணும், கனவை பிடிக்கணும் அப்படிங்கும்போது அது போராடித்தான் ஆகணும். அதில் சார் வந்து தனிப்பட்ட முயற்சி தன்னுடைய சொந்த பணத்திலேயே, அதாவது சொல்றது வந்து எல்லாமே ஈஸி ரொம்ப சுலபமாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதில் வந்து ஒரு துணிச்சலாக இறங்கி அதே நேரம் அவர் ஒரு தந்திரக்காரர் அப்படிங்கிறது எங்கே தெரியுதுன்னா ஒரு குடம்னு ஆரம்பிச்சு ரெண்டு குடம் பண்ணார் பார்த்தீங்களா. பொன்னியின் செல்வன் அப்படி தானே ஆரம்பித்தாங்க. ஒரு படம்னு ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சு போகும்போதே நமக்கு தெரியுது ஏறுது, சரி இதை தூக்கி அதில் போடலாம், அதை தூக்கி இதில் போடலாம், ரெண்டு பாட்டாக்கிடலான்னு. அது வந்து உண்மையிலேயே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு படம்னு ஆரம்பித்தது ரெண்டு படம், ரெண்டு படத்தையும் வந்து போல்டாக இறங்கி எல்லாத்துலேயுமே வந்து புதுமுகங்களை வச்சு தன்மேல் இருக்கும் நம்பிக்கை, தன்னுடைய திறமையின் மேல் இருக்கும் நம்பிக்கை, தன்னை சார்ந்த கலைஞர்களின் மீது இருக்கும் நம்பிக்கை, நடிக்க வரவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அந்த யூனிட்டை பற்றியும் சாரை பற்றியும் அவ்வளோ அற்புதமாக பேசினாங்க. அதாவது அப்படி ஒரு நம்ம இந்த கதாநாயகி பொண்ணு சொல்லும் போது சொன்னாங்க, வீட்டில் வந்து அவங்க முன்னாடி நின்று காட்டணுங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன், எத்தனையோ இடத்துல எத்தனையோ ஏச்சையும் பேச்சையும் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் தான், கவலையப்படாதுங்க. எத்தனை ஏச்சு வாங்கினாலும் எத்தனை பேச்சு வாங்கினாலும் நம்மளுடைய கண்ணகட்டில் குதிரை மாதிரி நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்கள பார்த்தவங்க சார் சொன்னார், நீ நடிமா நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லும்போது, அதாவது ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளர்க்கிறார். சார்கிட்ட இருக்கிற அந்த துணிச்சலை வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா
வளர்ந்த கலைஞர்களை வைத்து வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் ஈஸியான விஷயம். ஏன்னா நம்ம சொல்ற டக்குன்னு அவங்களுக்கு புரியும், அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம என்ன வேணுமோ அந்த ரூட்ல அவங்கள வளைச்சு கொண்டுட்டு போகலாம். புதுமுக கலைஞர்களை வைத்து செய்யும்போது அது வந்து சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பட்ஜெட்னு ஒன்று போட்டிருப்போம், ஒரு நாளைக்கு ரெண்டு சீன் முடிக்கணும்னு இருப்போம். அப்போ நம்ம எதிர்பார்த்தது வந்து புதுமுக ஆள்கிட்டருந்து வரல, என்ன நம்ம கோவப்பட்டோ திட்டியோ அதை வந்து வாழ முடியாது. நான் நிறையா புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன், அந்த சிக்கல்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ துணிச்சலாக வந்து அதை செய்யணும், நான் செஞ்சு நிறுத்துவேன்னு நிறுத்தின சாருக்கு வந்து மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறுகிறேன். படத்தை முடிச்சுட்டீங்க, அருமையான ஒரு விழாவில் வந்து பாடல்களை வெளியிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இதே துணிச்சலோட இந்த படங்களை வந்து நீங்க திரைக்கு கொண்டுட்டு வரணும். அதுக்கு வந்து இங்க இருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும் உங்களுடைய நண்பர்களும் நாங்களும் எல்லோரும் துணை இருப்போம். அப்ரோச் பண்ணுங்க, எப்பாடுபட்டாவது திரைக்கு கொண்டு வாருங்கள். நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.